ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, இங்க வந்து டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஒரு நியூ மெம்பர் வந்திருக்காங்க. ஸோ அந்த நியூ மெம்பர் தான் இவங்க. இவங்க பேர் வந்து ஜோரு. அவனுக்கு வந்து அவனுக்கு எப்பவுமே நம்மளை கடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், விடவே மாட்டேங்கிறான். ஜோரு எங்க பாரு, ஜோரு எங்க பாரு, ஜோரு ஹாய் 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 சொல்லுங்க ஹாய். ஸோ வந்து பப்பி வாங்கணும்னு ரொம்ப ரீசெண்டாக தான் டிசைட் பண்ணேன். டிசைட் பண்ண உடனே நான் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டேன் அந்தோட ப்ராசஸை. ஸோ நான் வெளியில் எங்கேயுமே போய் வாங்கலை, இங்கே லோக்கலில் ஒரு நாகர்கோயிலே ஒரு ப்ரீடர்கிட்டே இருந்தால் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, இது வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் அண்ட் நாங்கள் எங்கே வாங்கணும், என்ன ப்ரொசீஜர், அது எல்லாமே தான் இதில் இருக்க போகுது. ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு வந்து வெளியூருக்கு போய் இப்போ சென்னைக்கெல்லாம் போயிட்டு ஒரு பப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. இப்போ என்னோடய சுச்சுவேஷனுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இங்கே லோக்கலில் ஏதாவது ப்ரீடர்ஸ் கிட்ட பார்க்கலாம் அந்த மாதிரி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன வருதுன்னா, பப்பியோட ஹேர் வந்து வீட்டிலே இருக்கக்கூடாது. ஸோ வீட்டெல்லாம் சில வீட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலி என்னோடய டாகே வீட்டுக்குள்ளே முன்னாடி இருந்தப்போ எனக்கு அப்படி தான் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த பப்பி வெல் வருதுன்னு, நமக்கு தெரியாது. செகண்ட் திங் வந்து அவங்களோட ஹேர் வந்து நம்ம என்ன தான் கோம் பண்ணி எவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணாலும் அது வந்து இருக்கும். நம்ம ஃபேன் நம்ம போட்டிருக்கிறதுனால இங்கே இருக்காது, எண்டில் போய் கிடக்கும். அடுத்தது எப்போவாது வெளியில் வரும், வெளியில் வரும்னு. ஓகேவா, எனக்கு அது கொஞ்சம் அலர்ஜிக் மாதிரி, அது ஏன்னு தெரியல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ரொம்ப ஹேர் ஃபால் இல்லாத ஒரு ப்ரீடாக எடுக்கணும். அப்போ அப்படி பார்த்து பார்த்து டாய் ப்ரீடில் ஹேர் ஃபால் இல்லாமல் கொஞ்சம், அதாவது எல்லா மீன்ஸ் எல்லா குடி இருக்கவங்க எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகும் அது எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ண கூடிய அளவுக்கு. ஓகேவா, நான் அகெயின் என்கிட்ட இன்னொரு இன்னும் குழந்தை இருக்குது, அவனுக்கு 4 வயசு தான் ஆகுது. ஸோ இதனால் அவனுக்கு எந்த இஷ்யூஸ் வரக்கூடாது, எனக்கு ப்ரீதிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்து பார்த்து யோசித்ததில் சரி நம்ம வந்து பீகிள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நாகர்கோவிலில் ஒரு ப்ரீடர்கிட்ட நாங்கள் வந்து பீகிள் கேட்டு பேசணும். பேசினப்போ ஆக்சுவலி பேசினப்போ அவர்கிட்ட பீகிள் இருந்தது. நான் என்னால் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியல. என்னால் பப்பிங்கிறது வந்து ஒரு அகைன் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா, இப்போ தானே ஒரு குழந்தைய எல்லாமே பண்ணி பார்த்து எடுத்து வளர்த்து அவனே இப்போ தான் அவனோட வேலையை சொந்தமாக செய்கிறதுக்கு பழகியிருக்கான், பழகி அவன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான். ஸோ திரும்பவும் ஒரு பப்பி எடுக்கிறதுங்கிறது திரும்பவும் ஒரு பேபி என்கிட்ட இருக்கிற மாதிரி. அப்போது அந்த ஒரு 15 டேஸ் நான் வேணுமா வேண்டாமா வேணுமா, ஓகே ஃபைனலி வந்து சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டு ப்ரீடர்கிட்ட திரும்ப கேட்டப்போ நான் யோசித்த 15 நாளில் பப்பி எல்லாமே சேல் ஆகிடுச்சு. எனக்கு எனக்கு அந்த டைமில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஹாப்பியாக இருந்துட்டு திரும்பவும் பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அச்சோ எனக்கு ஏதோ ஒன்று சரியாகும்னு நினச்சேன், நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சேன் அகெயின். பட் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அண்ணா என்கிட்ட என்ன சொன்னார்னா, என்கிட்ட வந்து பீகிள் இல்லை ஒரு ஷிட்ஸு இருக்கு வேணுமா அப்படி கேட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆசைன்னு, எனக்கு நான் அந்த டாய் பிரீட்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு இவன் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இங்கே இவனோட யாருமே இல்லை அந்த டைமில் நான் பார்க்கும்போது. ஏன்னா நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸை பார்த்தேன், கூகுள் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே வந்து நமக்கு இங்கே நாகர்கோவிலில் ஷிட்ஸு இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. இவருமே இப்போ நான் ஒரு அண்ணாக்கிட்ட பேசினால அவரோட யூடியூப் சேனல்லையுமே எந்த வீடியோவுமே இதை பற்றி கொடுக்கவே இல்லை. ஸோ நான் பிளைண்டாக தான் இருந்தேன். அவர் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. உடனே அப்படியா உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டு 2வது நாளே போய் பார்த்தேன். போய் பார்த்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா வந்து ஆக்சுவலாக பார்த்தது வேற ஒரு பப்பி, இதோட இன்னொரு பப்பியை பார்த்துருந்தேன். வீட்டிலலாம் யாருக்குமே தெரியாது, யார்கிட்டமே சொல்லலை. வருணை கூட்டிகிட்டு போகல, நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போனோம். சரி என்ன ஆனாலும் வாங்கலாம், வாங்கினதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டே காட்டிக்கலாம். ஏன்னா முதல்ல காட்டினா கண்டிப்பாக தெரியும்ல பேரண்ட்ஸ், யூஸ்வலி என்னோடய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யாருமே வந்து தெரியல அவங்களுக்கு. அவங்க வந்து அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி கான்ஸ் தான் நிறைய இருக்குது வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஸோ செஞ்சுட்டு சொல்லிட்டோம்னா நம்ம மாட்ட மாட்டோம், எடுத்துகிட்டு வந்த பப்பியை திரும்ப கொண்டு போய் விடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சூரு நீ கொடிக்கா எப்படி வலிக்கிறது தெரியுமா சூரு, அப்படி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் நான் என்ன பண்ணேன், போய் பார்த்துட்டோம். ஆக்சுவலி இவனோட ஒரு இவன் செட்டில் வந்து ஒரு 2 பாய் ஒரு கேர்ள்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி ஒரு 1 வீக்கில் எங்கள் வீட்டில் ஒரு வெட்டிங் இருக்குது. ஸோ வெட்டிங் மீன்ஸ் ஒரு 3 டேஸ் வந்து நான் அங்கே தான் இருக்கணும் ஃபுல் டே. அப்போ என்னால் பப்பியை எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாளே விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போகவும் முடியாது, என்னால் கொண்டு போக முடியாது. ஏன்னா என்னோடய வீட்டில் இருக்க ஃபங்க்ஷன் நான் ஃபுல் டே 3 டேஸ் எனக்கு வந்து பயங்கர டைட்டாக இருக்கும்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஓகே உங்களுக்கு என்றைக்கு வேணுமோ நீங்கள் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போய் பார்க்கும்போது 38 சம்திங் அந்த டே. ஸோ நான் ஓகேன்னு சொல்லியாச்சு. அடுத்தது வெட்டிங் முடித்து நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி காலையில் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வந்து பப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போது ரொம்ப எக்ஸைட்டடாக போனேன். இவனை காட்டினாங்க,
இவன் பயங்கர பயங்கர அப்புவி சுட்டி. ஆக்சுவலி நான் அந்த பப்பி பார்த்தேன்ல, அந்த பப்பி பார்க்கும்போது அந்த பப்பியும் அந்த ஃபீமேல் பப்பியும் தான் நான் பார்த்தேன். பட் ஃபீமேல் பப்பி வேற யாரும் புக் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டைம்லேயே. ஸோ ரெண்டே விட்டு பார்க்கும்போது நான் பார்த்த அந்த பப்பி கொஞ்சம் சைலண்டாக தான் இருந்துச்சு. நான் கேட்டேன், இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அமைதியாக தான் இருக்குமா, விளையாடாதா அப்படின்னு கேட்டால், இல்லாத நிறைய சாப்பிட்ருக்கோம் அதனால கொஞ்சம் ரெஸ்ட் மோடில் இருக்கிறா இருக்கும் அந்த ஃபீமேல் பப்பி. அப்படி இல்லை, மற்றபடி ஷிட்ஸுனாலே உங்களுக்கு பயங்கர ஆக்டிவ் தான், உட்காரவே விடாதான் இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது ஓகே அப்படின்னு சொன்னாலும் ஒரு டபுள் மைண்டடாக தான் அந்த பப்பிக்கு நான் ஓகே சொன்னேன். பட் அங்கே போய் பார்த்தா அந்த பப்பி இல்லை. அடுத்து இதையும் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கீழே விட்டு நடந்துவான். அப்போவே அவன் பயங்கரவாள், இவன் அப்போவே என்கிட்ட வருவான், என்கிட்ட விளையாடுறான். ஃபஸ்ட் டைம் பார்த்துமே நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. வாங்கிட்டேன், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே சீக்ரெட்டாக வச்சு ரெண்டு மூணு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இவனுக்கு வேக்சினேஷனும் முடிஞ்சிருச்சு. எஸ், நேத்திக்கு வேக்சின் போட்டேன்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஒரு 52-53 அந்த மாதிரி டேஸ் ஆகும், கரெக்டாக எனக்கு தெரியல. ஓகேவா, இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பப்பி இருக்குது, என் கூடவே இருக்குது. எனக்கு வந்து வேற டைம் இல்லை ஆக்சுவலி, அதுதான் உண்மை சொல்லணும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு தடவை வீடு தொடச்சே ஆகணும். ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் கொண்டு போய் விட்டால் வெளியில் வந்து அவன் வந்து யூரின் எல்லாம் பாஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அவனுக்கு எங்கே கேப் கிடைக்குதோ அங்கே. ஸோ என்னதான் இருந்தாலும் வரணும் இருக்கான்ல. ஸோ ஒரு க்ளீனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து வீடு துடைக்கிறதே ஒரு பெரிய ஒரு வேலை, அது ஃபுல்லாக பண்ணுறேன். அடுத்து இவனுக்கு தனியாக ஃபுட்டு நம்ம கொடுக்கறது, வரணும் பார்த்துக்கிறது. ஓகேவா, குழந்தை இல்லாத வீட்டில் ஒரு பப்பி இருக்குது, வேறு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, அதுவும் குழந்தை தான். ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கர ஒரு, நான் இவனை தூக்குனா அவனும், அவனை தூக்குனா இவனும் கூட இன்னுமே வந்து பொசசிவ் ஆகுற அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டு குழந்தை இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இப்போ இருக்க வீடு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரியல இது எப்படி சரியாச்சு, திரும்பவும் ஒரு கேமராவை ஃபேஸ் பண்ணுறது எனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அது ஜோரோவால் தான். ஸோ ஜோரோங்கிற பேர் ஏன் வச்சோன்னு தெரியல. நிறைய நிறைய நேம்ஸ் வந்து பார்த்து 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 ஜோரோ வைக்கலாம் அப்படின்னு. நான் தான் எல்லா பெட்ஸுக்கும் எல்லாருக்குமே நான் தான் பேர் வைப்பேன். ஸோ இதுவும் வந்து நான் வச்சேன். ரெண்டு மூணு பேர் நான் சொல்லி என் தங்கச்சிக்கிட்டேயும் கேட்டேன், என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் கேட்டேன். நான் நினச்ச பேர் தான் கடைசியில் வச்சேன். ஆனால் அவனுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஜோரோ ஜோரோ ஜோரோன்னு கூப்பிட்டா வரும். ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அவனுக்கு ஜோரோன்னு கூப்பிட்டா தெரியாது, ஜஸ்ட் இப்படி இப்படி கூப்பிட்டா தான் வந்துட்டு இருந்தான். இப்போ ஜோரோ அப்படி சொன்னாலே ஓகே அவனுக்கு தெரியுது. பயங்கர பிரில்லியன்ட் இவன். அது மாதிரி நான் சொன்னால வீட்டில் எல்லாம் தெரியாதுன்னு. ஸோ என் இவங்க வீட்டில் இவங்க பார்த்தாங்க, வந்து பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. அப்படி பார்த்துட்டு இது வேறையா புதுசாக, ஏன்னா இந்த வீடு இங்கே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரெண்டு டாக்ஸ் இருக்குல்ல. ஸோ இன்னொன்று நான் எடுத்துங்கிறது எல்லாருக்கும் வந்து இவளுக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி ஒரு தாட் தான் இருக்கும். பட் வந்து எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன வேணுமா இருந்ததுன்னா என் கூடவே இருக்கிற ஒரு கம்பானியன், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா, என்ன வந்து சும்மா இருந்து எதையாவது யோசிச்சுட்டு சும்மா டிவி பார்த்துட்டோ ஃபோன் பார்த்துட்டோ ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது என்னை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, என்னை வந்து பிஸியாக வச்சுருக்கிறதுக்கு எனக்கு யாராவது வேணும். ஓகேவா, ஸோ ஒரு பப்பி கிடச்ச உடனே ரொம்ப 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 ஹாப்பி. அதோட ஒரு ரிசல்ட் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜோரோவோட வீடியோஸ் எல்லாம் நான் இனி அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். இவன் வந்ததுக்கு அடுத்து இவனுக்கு ஒரு கொஞ்சம் திங்ஸ் அதுக்கு அதுக்கப்புறமும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஹேண்ட் வந்து நம்ம ஊர்லேயுமே வந்து ஜோரோ வச்சா ஜோரோ இல்லையே, நம்ம ஊர்லேயுமே வந்து ஷிட்ஸு இருக்குது. யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வாங்கணும், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதோ ஐடியா இருக்குது, கம்பானியன் தேவைப்படுது, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பப்பி வாங்க பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்கள் சில்ட்ரனுக்கு வேணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் அந்த ப்ரீடரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவரோட யூடியூப் சேனல் கொடுக்குறேன். அவர்கிட்ட நிறைய நிறைய பப்பிஸ் இருக்குது. ஸோ எல்லா டைப்லேயுமே உங்களுக்கு கார்டிங் பர்பஸ்க்கு டாக் வேணும்னா இருக்குது. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது, பக் இருக்குது, பக்கெல்லாம் நல்ல ப்ரைஸ்லேயே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பீகிள் இருக்குது. ஆக்சுவலி இவனுக்கு நான் வந்து இவனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பீகிள் பப்பி பார்த்தேன். எனக்கு பீகிளுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நிறைய மினி பொமரேனியன், அப்புறம் வந்து நாட்டு நாய் எல்லாமே இருக்குது, ராஜபாளையம் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நான் வந்து கரெக்டாக அந்த எல்லா திங்ஸையும் நான் கவர் பண்ணலை, சும்மா நான் வந்து பப்பி எடுத்தது மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கெனல் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லலாம், நான் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது பப்பிஸ் எடுக்கணும், உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவரோட சேனல் லிங்க் டீட்டெயில்ஸுமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் முன்னாடி நான் எடுத்திருந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல,
ஸோ அதெல்லாம் ஒருவேளை எனக்கு திருப்தியாக இருக்குது, எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது, எடிட் பண்ணால் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அகெயின், நிறைய வீடியோஸ் மறுபடியும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நான் லிப்ஸ்டிக் சீரீஸ்லேயுமே நான் நிறைய லிப்ஸ்டிக்ஸ் ஆக்சுவலி வாங்குறது இருக்குது, ஆனால் நான் வீடியோ எடுக்காமதால்னா அதான் நான் வீடியோ எடுக்காதனால தான் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் அதையும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில். அண்டு உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் அந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு என்னோட நெகட்டிவிட்டி கண்டிப்பாக என் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம சேனல் எப்போ மாதிரி பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். அண்ட் அதுக்காக என்னோடய லைஃப்பில் இப்போ நம்ம நெகட்டிவிட்டிங்கிறது ஒன்று இல்லவே இல்லையான்னு கேட்டால் வரும் போகும் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம தான் ஓடணும் நம்மளோட ரேஸில். ஓகேவா, எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னொரு மாதிரி நான் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இனி ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.